மணிப்பூரில் தொடர்ச்சியாக இந்த குக்கி பழங்குடியின மக்களுக்கு எதிராக கொடுமையான வன்முறை கட்டவிழ்த்து விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்துகிற, கண்டுகொள்ளாமல் இருக்கிற இந்திய ஒன்றிய அரசை, மணிப்பூர் மாநில அரசை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். மிக எளிதாக இதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முடியும், இவ்வளவு பெரிய இழப்புகள் இல்லாமல் செஞ்சுருக்க முடியும். அந்த மாநில முதல்வர் பைரன் சிங் சொல்கிறாங்க, ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால் நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க, இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குது, அது வெளியில் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இணையதளத்தையே முடக்கணும்னு பேசுகிறது. அதாவது அந்த துயரம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை, அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வலைத்தளங்களையெல்லாம் மூடணும், இன்டர்நெட்டெல்லாம் மூடணும்னு சொல்கிறார். அப்போ வந்து இருட்டுக்களை போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யாரையும் கொலை செய்யலாம், அதுதான் இவங்களுடைய கருத்து. ஒரு வலிமை மிக்க ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிற ஒரு நாடு, ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கலவரத்தை அந்த மாநில அரசை இவ்வளோ பெரிய காவல் படையை வச்சுருக்கு, அது இராணுவத்தையும் ஏவி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு பதாகை ஏந்திட்டதுனால ஒரு 13 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை எப்படி கண்ணு கட்டி பிறந்ததுல சுட்டு கொலை செஞ்சாங்கங்கிறத பார்க்குறோம். உலகமே நம்மை இணைத்து நம் தலைகுனிகிற மாதிரி, உலக அரங்கில் தரகுனிகிற மாதிரி பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு போய் அன்புடரை செய்து தீட்டு அந்த நிகழ்வுலாம் வந்து ஒரு தேச அவமானம். இது 21ஆம் நூற்றாண்டில் ஒரு நாகரீகம்னு ஒன்று அடைஞ்ச சமூகமாக இது. பாருங்கள், இவங்க எவ்வளவு இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் எல்லாம் இருந்தும் இன்னும் வந்து கொஞ்சம் கூட மனிதத்தன்மையே நமக்கு வளரலையேன்னு நினைக்கும்போது அவ்வளோ வழியாக இருக்குது. அந்த கொடுஞ்செயலை கண்டிக்கிறதுக்கு இல்லை, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை, அதையும் ஆதரித்து பேச ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள், அது இன்னும் கேவலம். அதை உடனடியாக தலையிட்டு ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். முழுக்க முழுக்க எல்லாருக்குமே தெரியும், அந்த பழங்குடி மக்கள் வாழுகிற காடுகள், அந்த காட்டு பகுதியில் மலைப்பகுதிகளில் இருக்கிற வளக்கொள்ளைக்காக தான் இது நடக்குது. கீழே இருக்கிற இந்த மைத்தி இன மக்கள் அவர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபி ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க கொல்லப்படுகிறவர்கள்லாம் கிறித்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த வாக்கு தனக்கு வராதுன்னா வாழ்ந்தா என்ன செத்தானாங்கிறது அரசினுடைய அலட்சிய போக்குக்கு அதுதான் காரணம். அதுதான் இங்கே எல்லாமே தேர்தல் லாபத்தை வைத்து, அரசியல் வெற்றியை வைத்து தான் இது கணக்கிடப்படுது. அப்போ இது ஒரு மனித சாவுக்கு அழுவதற்கு அவர் கிறித்தவனாக தான் இருக்கணும், இஸ்லாமியராக தான் இருக்கணும், இந்துவாக தான் இருக்கணும்னு இல்லை, அடிப்படையில் மனிதராக இருந்தாவே போதும். இந்த மாதிரி துயரங்களுக்கு குறிப்பாக நாங்கள் தமிழர்கள் ரோஹிங்கிய மக்களுக்காக அழுதும், சோமாலியான் பசிக்கு அழுதும், பெனாசிர் புட்ட மரணத்துக்கு அழுதும், மைக்கேல் சாக்சன் மரணத்துக்கு கூட அழுதும். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல் உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதுருக்குது, அழுவும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மணிப்பூர் மக்களுக்காக நிற்கிறேன். ஏன்னா பாதிப்பு காலான மக்கள் நாங்கள், அதே போலவே அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் கண்ணு முன்னாடி 2008-2009 எங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது இன்றைக்கி உலகம் அதை கடத்தி விட்டு இந்த மரக்கடிச்சு செய்யணும்னு நினைக்குது. ஆனால் மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதை நினைவில் வைத்து கொண்டு அந்த காயங்களை ஆறாமல் பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக எமக்கான நீதியை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி வழிதாங்கிய ஒரு இனத்தின் பிள்ளைகள்னால இன்னொருத்தருடைய காயமும் அந்த கதறலும் அந்த வலியும் அந்த கண்ணீரும் எங்களுக்கு என்னன்னு புரியுது. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை, இந்த பாதிக்கப்பட்டு இருக்கிற மணிப்பூர் பழங்குடி மக்களுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டத்தை செய்கிறோம். அதாவது கிண்டல் தான் அது, அது போய் அதை சுண்டல்னா கூட வாங்கி சாப்பிட்லாம், கிண்டல் என்ன பண்ணுறது, அதை விடுங்க, அது ஒரு இது இல்லை. நான் நெய்தல் படை வச்சுட்டேன்னா அவர் பேசுவார், அப்படி அதிகாரம் வரும்போது உறுதியாக வைக்கத்தான் போகிறேன்.
இப்போ நீங்கள் வலிமைமைக்கு காவல் கடற்படை வச்சுட்டு என்னத்தை கிழிச்சி நீங்கள் ஓகி போயிடலாம். நாங்கள் 200க்கு மேற்பட்ட மீனவர்கள் கன்னியாகுமரியில் போய் சிக்கி தத்தம்ல, அப்போ காப்பாற்ற என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போவே 840 மீனவர்கள் மேலே சிங்களன் சுட்டிருக்கான்ல, எங்களை கைது பண்ணி கொண்டு கவலைப்படுத்தணும். ஒரே சங்கிலியில் 12 பேரை எழுத்துட்டு போகிறான்ல, அப்போ கடற்படை இங்கே என்ன பண்ணுது? பாதுகாப்பு பணியை செய்து ரோந்து பண்ணுது. யார் யார்கிட்டருந்து யாரை பாதுகாக்குது? சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வக்கற்ற ஒரு கடற்படை வச்சுக்கிட்டு பேச்சு என்ன வேண்டி கிடக்குது? அவர் எந்த பக்கம் நிற்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த பக்கம் இருக்கணுமோ அந்த பக்கம் இருக்காரு. நாம மதத்தின் பக்கம் இல்லை, மானுடத்தின் பக்கம் நீங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும். இதில் வந்து உயிர் வந்து இஸ்லாமியருக்கு ஒரு உயிர், கிறிஸ்தவருக்கு ஒரு உயிர், இந்துக்கு ஒரு உயிர்னு ஒன்றும் கிடையாதுங்க. உயிர் வலி எல்லாருக்கும் ஒன்று தான், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏக்கர் 30,000 ஏக்கர் நீங்கள் கையகப்படுத்துறீங்க. எங்கள் விளை நிலங்களை இழக்கிறதோடு எங்கள் வாழ்விடத்தை நாங்கள் இழந்து வெளியேறோம். ஏற்கனவே நீங்கள் 30,000 மேலே நிலங்களை எடுத்துருக்கீங்க. இதில் கொடுமைனா விளை நிலத்தை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற பழுப்பு நிலக்கரியை எடுத்து மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கும். எப்படி இருக்குது அந்த மின்சாரத்தை வச்சு எங்கே விவசாயம் பார்க்குறது? இப்போ நீங்கள் போரின் பேரழிவு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, திருப்பி வந்து கூட மறுபடியும் மீள் குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் அணு உலை வெடித்தாலோ இந்த மாதிரி வளங்களை சுரண்டி கொள்ளையடிச்சிட்டு அந்த நிலத்தை நாசமாக்கிட்டு போகிற இடத்துல திருப்பி வந்து மக்கள் மறுகுடியேற்றம் செய்யவே முடியாது. இது தீர்ந்து விடுகிற வளம். இப்போ 60 ஆண்டுகளாக எடுக்கிறீங்களா? இப்போ மறுபடியும் எடுத்துக்கிட்டே போவீங்க, மயிலாடுதுறை வர போவீங்க. நீங்கள் அங்கே வர இருக்குல்ல, நீங்கள் போயிட்டுருக்க இந்தியாவில் இருக்கிற நிலக்கரி வளத்தில் 81% என் மாநிலத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் இடத்த இழந்துக்கிட்டே போயிட்டுருப்பேன். இப்போ இன்னொரு 100 ஆண்டு எடுப்பீங்க, அப்புறம் தீந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ தீராத வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள். சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கலாம், காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கலாம், கடல் அலையில் தயாரிக்கலாம். அதுக்கு வாங்க, அதுதான் சூழிகளுக்கும் பாதுகாப்பு. நீர், நிலம், காற்று எதுவும் நஞ்சாகாது. மக்களுக்கும் வாழ்விட இழப்பு தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் தீர்ந்து போகிற வளம் இந்த நிலக்கரி எவ்வளோ நாளைக்கு எடுப்பீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை அரசு கைவிடணும். கைவிட்டுட்டு விளை நிலங்களை என் மக்களுக்கு விளை நிலங்களாக கொடுக்கணும். அது சாதாரணமாக ஒன்றும் உருவாகிரல. பல தலைமுறையில் எங்கள் பாட்டம் பாட்டன் உழைச்சி காட்டை திருத்தி மேட்டை திருத்தி விளையிற நிலமாக மாற்றிருக்காங்கன்னா அதுக்கு அவ்வளோ உழைச்சிருக்குது. எளிதாக எடுத்து நீங்கள் ஏர்போர்ட்டு கட்டிடலாம், நிலக்கரி சுரங்கம் வெட்டிட்டு போயிடலாம். விளை நிலம் தேவைப்பட்டால் ஏர்போர்ட் அழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் இது பண்ணுவீங்களா? நிலக்கரி சுரங்கத்தை மறுபடியும் இடிச்சுட்டு அது விளை நிலமாக மாற்ற முடியுமா? பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான். அதை படித்து சொல்கிறோம். இப்போ நீதியரசு சொல்கிறார் பாருங்கள், தண்டபாணி அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. வெங்காயம் 200 வந்துருச்சுன்னு, ஆ 200 வந்துருச்சு, தக்காளி 100, 150 வந்துருச்சுன்னா வேளாண்மை செய்யணும்ல. அப்புறம் நிலக்கரியை ஒரு கொஞ்சம் கறி எடுத்து சாப்பிட்டு படுக்கிறதா சொல்லுங்கள். உன்னாட்டி யார் இழப்பீடு கேட்டது? என் நிலத்தை என்ட கொடுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். உன் இழப்பீடை கொண்டு குப்பையில் போடு. 600,000 வச்சுட்டு என்ன பண்ணுவ? எத்தனை வருஷத்துக்கு சாப்பிடுவ? எனக்கு விளைநிலம் வேணும்ல, மின்சாரத்தை தயாரித்து மீத்தேன் ஈத்தேன் இதில் என்ன தான் பண்ணுவேன் அதை வச்சு எரிவாயை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அப்படி திறந்து ஒரு மரக்கப்பி குடிச்சிட்டு படுத்துருவே. எரிவாயை வச்சுட்டு எதை சமைப்பான்னு கேட்டால் பதில் என்ன இருக்குது? பயோகேஸு, மீத்தேன், ஈத்தேன், அதெல்லாம் எடுக்காமல் எப்படி சமைக்கிறதுன்னு கேட்குறேன். அதெல்லாம் எடுத்தால் எதை சமைக்கிறது? சுத்த பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பெரும்பாடாக இருக்குது. நிலையெடுப்பு அப்படிங்கிறத தாண்டி பயிர்கள் விளைஞ்சு நிற்கிற இதில் ஜேசிபியை விட்டு அதை அடிக்கும். அதெல்லாம் கொடுமை. நீங்கள் ஏதாவது மனச்சான்று இருக்கிற யாராவது செய்கிற செயலாக பாருங்கள். அது நீதிபதியே கேட்குறாங்களே. சரி, அறுவடை செஞ்ச பிறகாத அந்த நிலத்தை நீங்கள் பாதையை போட்டுக்கலாம், நீங்கள் தோண்டியிருக்கலாம். அதை விளைஞ்சி இருக்குது. பொதி பருவத்துக்கு வந்து அந்த அதாவது கற்பிணி பெண்ணை அப்படி கதற கதற கொலை செஞ்ச மாதிரி தான். அது மாதிரி ஒரு கொடுமை எங்கே நடக்கும்? மனிதர்கள் செய்கிற செயலாக அது. அதுக்கு 1000,000 காவலர்களை கொண்டு குவிக்கிறீங்க. வெறுங்கையோடு நிற்கிற விவசாயிகளுக்கு எதுக்கு அவ்வளவு காவலர்களை குவிச்சு அச்சப்படுத்தி மக்களை அந்த இடத்துலேருந்து விரட்டி? எதிர்கட்சியாக இருக்கும்போது டெல்டாவின் காவல்காரன் அது போன்றே டெல்டா மக்கள் விவசாயிகள்லாம் காப்பாற்றும் அப்படின்னு தான் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வச்சாங்க. நடக்கிற சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது
இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு பதில் புரியல. இது ஒரு சொல்லிக்கிறேன், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேச வேண்டியதான், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதே கொடுமையை இவங்களும் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதிமுக அரசு என்ன செஞ்சிச்சோ அதே தான் இவங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் நடக்குது, இவங்க காவல்துறை தானே இங்கே நிற்கிது. பேசுவார், மன் கி பாத்தில் பேசுவார், கதவை கூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் பேசுவார். பாராளுமன்றத்தில் என்றைக்கு பேசியிருக்கிறார்? நான் வந்து எப்படி பார்க்குறேன், கட்சிகள் கூடுறது, கூட்டணிகள் அமைச்சுக்கிறது, இதை தாண்டி மக்களுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி, ஒரு விழிப்புணர்வு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒன்றா தூக்கி போட முடியும். இப்போ வந்து அந்த ராமச்சந்திர குன்வார்ங்கிற அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மோடி என்றைக்காவது ஒரு நாள் மக்கள் தூக்கி வீசிடுவாங்க, ஆனால் அவரால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, சமூக பின்னடைவு, தொழில் வீழ்ச்சி இருக்குல்ல, இதை எப்படி சரி செய்கிறதுன்னு கேட்குறேன். அது அவ்வளோ பெரிய பின்னடைவு இருக்குது. அதான் ஹிட்லர் வந்து இந்த ஜெர்மன் முற்று முழுதாக வீழ்கிற வரை அந்த மக்கள் நம்புகிறாங்க, ஹிட்லர் எது செஞ்சாலும் நாட்டின் பாதுகாப்புக்கு தான், தேசப்பற்று தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் இவர் எது செஞ்சாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இது தேசப்பற்று, இது தேச ஒற்றுமை, தேசத்தின் வளர்ச்சி. இப்போவே 30 கோடிக்கு மேலே மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறாங்கங்கிறது அவங்க ஆய்வே சொல்லுது. இப்போவே இவங்க இவங்க வந்து இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் கழித்து வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறாருன்னு பேசிட்டு. அதே வேணாவது பைத்தியக்காரன் பேசி கூட்டி பேசியிருப்பான், மூளைங்கிற உறுப்பு இல்லாத வேணாம் சொல்லியிருப்பான். சொந்த நாட்டு மக்கள் நாங்கள் தானங்க சொல்லணும் அவர் எப்படிப்பட்டவர்னு, நாங்கள் தானே சொல்லணும். அதானி உலக பெரும் பணக்காரில் 2வது இடத்துல இருக்காருன்னு, 2.5 லட்சம் கோடி கடங்காரன், என் மக்கள் உழைக்கும் மக்கள் காசில் 2.5 லட்சம் கோடி கடனை பெற்றுருக்காரா இல்லையா? அப்போ கடங்காரன் தானே இந்தியாவுக்கு, அவரை போய் உலக பணக்காரன்னு சொல்லிட்டு இருக்கா? அந்த கதை தான் இது. நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்க மணிப்பூர் விவகாரம், எதிர்கட்சிகள் அரசியலாக்குறாங்கன்னு தொடர்ந்து பாஜக குற்றச்சாட்டிகிட்டே இருக்கு. நாடாளுமன்ற அவர்களுக்கு எது அரசியல்னு முதல்ல முடிவு சொல்லணும், நமக்கு சொல்லணும், அவங்க சொல்லணும். இவர்கள் இந்த கலவரத்தை ரசிப்பார்கள், இந்த கலவரத்திலே கட்சி நடத்தி கட்சி வளர்த்தி கட்சியை வளர்த்து வந்தவர்கள் இவர்கள், ஆட்சியை பிடித்தவர்கள். குஜராத்தில் கலவரம் நடக்கும்போது இதே தான் பண்ணாங்க, இதே தான் சொன்னாங்க. இப்போ மணிப்பூர் கலவரம், அவர்களுக்கு என்ன இருக்குது அதில்? எது அரசியல்? அப்போ ஒரு இனம் தாக்கி அழிக்கப்படுகிறது, பல மனித உயிர்கள் பலியாகிறது, பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, இதை விடவா ஒரு அரசியல் இருக்குது? இதை தடுக்கிறது, பாதுகாக்கிறது, காப்பாற்றுறதை விடவா ஒரு அரசியல் இருக்கப்போ? எதுதான் அரசியல்? பாரத மாதாக்கு ஜே, பசுமாடு பாரத மாதாக்கு ஜே, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, இதை தவிர உங்களுக்கு வேறு அரசியல் சொல்லுங்கள், வேறு என்ன இருக்குது? அந்த என்எல்சி மேட்டர் வந்து விவசாயிகள் அழிக்கிறாங்க, அது நம்ம அரசு வந்து பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. சன்மானம் நீங்கள் நிலம் கையகப்படுத்திக்கிட்டே போகிறது எப்படி இருக்குன்னா, சிப்காட்டுக்கு எடுக்கிறீங்க, 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு எடுக்கு, ஏர்போர்ட்டுக்கு 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க, என்எல்சிக்கு 25000 ஏக்கர் 30000 ஏக்கர்னு எடுக்கிறீங்க. இப்போ எங்கே தான் இருக்குது விளைநிலங்களின் வளமே குறைவு, மக்கள் தொகை பெருசு, 130 கோடி, 130 கோடி மக்களுக்கான உணவு தேவைக்கு நீங்கள் ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டுலேயும் வெங்காயம் பருப்பு பற்றாக்குறை வருது, வெளிநாட்டில் கையேந்துறீங்க. நீங்கள் காரை ஏற்றுமதி செய்கிறீங்க, ஆனால் அத்தியாவசிய உணவுப் பொருளை இறக்குமதி செய்கிறீங்க. அப்போ இது எவ்வளோ ஆபத்தான போக்கு! நீங்கள் ஒரு அடிப்படை தேவை உணவு தேவை, அது தானே உயிர் தேவையாக இருக்குது. அந்த இடத்துல தன்னிறைவு அடைய ஒரு தற்சார்பு அந்த இடத்துல நம்மகிட்ட இருக்கா? எந்த சூழ்நிலையும் நமக்கு உணவு இருக்குது அப்படின்னு இருக்கா? மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கிட்ட நிலம் இருக்கும், ஆனால் உழைக்க வச்சு அவன் மக்கள் போக மீதியை வாங்கி தானிய கடன்களை சேமித்து களஞ்சியத்தில் சேமித்து வச்சுப்பான். ஒரு வறுமை வருது, ஒரு வேளாண்மை பொய்க்கப்படுதுன்னா அப்போ மக்களுக்கு திருப்பி கொடுப்பான். மன்னராட்சி காலத்திலே அந்த முறை இருந்ததுல்ல, நீங்கள் மக்களாட்சி காலத்தில் அதை பற்றி கவலையே படலையே. ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகள் ஒன்று 2 மாதம் கொஞ்சம் காத்திருந்தால் நாங்கள் வந்து அந்த அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்து அவங்க ஒத்துழைக்காமல் வந்து அந்த நிலத்தை வந்து அழித்து அதுக்கப்புறம் அந்த காலையில் கட்டுறாங்க. அதுதான் அது கொடுமைன்னு தான் சொன்னேன், அது கொடுங்கொன்மை கொடுமைன்னு தான் சொன்னேன். சார், வேல் யாத்திரை தமிழ்நாட்டில் 4 பாஜக எம்எல்ஏக்களை பெற்று தந்துச்சு, இந்த அண்ணாமலையோட இப்போ பாத யாத்திரை வந்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று தரணும் வேல்முருகன் சொல்லியிருக்காரு. இந்த பாத யாத்திரை பற்றி உங்களுடைய வேல் யாத்திரையாலெல்லாம் பெற்றுத்தருங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சதில் அவங்க வென்றாங்க ஆலயம், அங்கேயும் திமுக வந்து கடுமையான வேட்பாளர்களை நிறுத்தி அதுக்கு சண்டை போடல, போட்டி போடல.
அதை கூட்டணி கட்சியில் கொடுத்துட்டு போயிட்டு அதனால அதை அங்கே அவங்க வென்றுட்டாங்க. பாத யாத்திரை வேணால் ஏதோ கோயிலுக்கு வேண்டிட்டு போனால் ஏதாவது புண்ணியம் நடந்தாலும் நடக்கும். இதில் என்ன இருக்குது, நடையாக நடந்து ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நடக்கும். ராகுல் நடந்தார் இப்போ என்ன நடந்துருச்சு. நம்ம தான் பாவம், மக்கள் தான் பாவம், அவங்க மாறி மாறி பாவங்கிறாங்க. உண்மையிலே பாவம், நம்ம தான் பாவம். தக்காளி விலை என்ன, அது என்னட்ட கேட்கக்கூடாது. நான் அதை வலியுறுத்துறேன், வேளாண்மையை கையில் எடுக்கணும். வேளாண்மையை கைவிட்ட நாடுகளெல்லாம் உலகில் பிச்சை எடுக்குது. இந்த நிலைமை இன்றைக்கி 200 ரூபா வந்துருச்சு வெங்காயம் தக்காளின்னா, இன்னும் 2 வருஷம் கழித்து 2000 ரூபா வந்துட்டான் பண்ணுவீங்க, சாப்பிடாமல் படுத்துருவீல்ல. அந்த நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும். கலவரத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கணும். கலவரம் இல்லாமல் கலவரம் நடக்காமல் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கணும். முதல்ல நினச்சா நடவடிக்கை எடுக்கும், அதை நினைக்கலையே. அரசு இந்த மோதலை விரும்புதுங்க. மணிப்பூர் மாநில அரசும் சரி, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசும் சரி, ரெண்டுமே ஒரே கட்சி தான் ஆளுது. அது விரும்புது. அத்தனை அது தேர்தல் வர்றது போது அது இதை இதை வச்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட வாக்கை குவிக்கும். அதுதான் இது அண்ணாமலை யாத்திரைகளை தமிழகத்தில் கலவரங்கள் ஏற்படலான்னு நிறைய பேர் அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை.